அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக் டு செய்த வீ. இன்னொரு விளாக் மூலயமா சந்திக்கல ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இப்போ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9 மணியாகுது. இன்றைக்கி வந்து ஃபுல் வீடியோ இருக்காது. இன்றைக்கி வந்து நான் என்ன வீடியோ வந்து உங்களுக்கு தரப்போகிறேனாக்கா சமையல். என்ன ப்ரோ எப்பயுமே வந்து ரொட்டீன் வீடியோவாக போடுங்க, நீங்கள் என்ன சமையல் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னு கேட்டால் நம்ம வந்து 2-3 ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து கேட்டீங்க ப்ரோ இந்த சமையலை பற்றி கொஞ்சம் போடுங்க, சமையலை பற்றி சொல்லுங்கள், சமையல் ஏதாவது ஒரு சமையல் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்து இன்றைக்கி நான் வந்து என்ன சமைக்க போகிறேன்னாக்கா மீன் குழம்பு தான். என்ன மீன்னாக்கா மத்தி மீனில் வந்து நம்ம ஊர் ஸ்டைலில், அதாவது எங்கள் ஊர் ராமேஸ்வரத்து பக்கத்தில் இருக்க பாம்பனில் நாங்கள் வந்து செஞ்சு, அதாவது சிம்பிள், இது வந்து மசாலா தேங்காய் எதுவுமே இல்லாமல் சிம்பிளான ஒரு வெறும் மிளகாத்தூளை வச்சு நம்ம வந்து மிளகாத்தூள் புளி கத்தரிக்காய் தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் வெண்டைக்காய் இதை வச்சு வந்து சிம்பிளாக வந்து ஒரு குழம்பு ஒன்று வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறேன். அதோடைய பேர் வந்து பார்த்திங்கனாக்கா வித்தியாசமாக இருக்கும், அதாவது வேட்டையின் குழம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் இல்லாமல் சுட்டு பிணைஞ்சானம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு ரெண்டு பேர் இருக்குது. சரி ஓகே, அது வந்து எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்கணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கங்க. வீடியோ பிடிச்சா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். சரி ஓகே வாங்க, மீனை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்குரிய வேலைகள்லாம் பார்த்துட்டு வருவோம். ஸோ இது தாங்க அந்த மத்தி மீன். ஆல்ரெடி வந்து நம்ம மன்சூர் வந்து க்ளீன் பண்ணி வாங்கி வச்சுட்டு வந்திருக்காரு. இப்போ நான் வந்து வேட்டையன் குழம்பு, அந்த குழம்புக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா வேட்டையன் குழம்பு. எங்கள் ஊரில் சுட்டு பழஞ்சானா வேட்டையன் குழம்பு இப்படி சொல்லுவாங்க. ஸோ உங்கள் ஊர்களில் நான் செய்கிற குழம்பை பார்த்துட்டு என்ன குழம்பு அதுக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா, இப்போ நம்ம வந்து மீனை வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிக்கலாம். ஆல்ரெடி க்ளீன் பண்ணி தான் இருக்குது, ஆனாலும் வந்து கொஞ்சம் செதிலெல்லாம் வந்து போகாமல் இருக்குது. மீனை க்ளீன் பண்ண தெரியாமல் க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க. சரி மன்சூர்ட்ட சொன்னாப்பிள்ளையா நான் ஃப்ரீயாக க்ளீன் பண்ணி தர்றேன் அப்பா, நீ எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து வாங்கிட்டு வந்திருக்காரு. இப்போ வந்து நான் ஒரு 50 கிராம் அளவுக்கு புளி எடுத்து வச்சுருக்கிறேன். சரியா, அதுக்கப்புறம் பாய் வந்து 2 வெங்காயம் வெட்டிக்கிட்டு இருக்காரு, அப்புறம் 3 தக்காளி, அப்புறம் 4 கத்தரிக்காய், அப்புறம் வெண்டைக்காய். இந்த குழம்புக்கு வந்து வெண்டைக்காய் கத்தரிக்காய் போட்டோம்னா சூப்பராக இருக்கும். அதுவும் இல்லாமல் முருங்கைக்காய் இருந்துச்சுன்னா அதை விட டாப்பாக இருக்கும். அப்புறம் இந்த பக்கம் வந்து நான் மீனை ஒரு வழியாக கழுகி, அதுவும் துரு துருன்னு இருந்துச்சு மீன், துரு துருன்னு நச நசன்னு இருந்துச்சு, அதை ஒரு வழியாக கழுகி முடிச்சிட்டேன் இதை தப்பி தவறி. அதுக்கப்புறம் பொறிக்கிறதுக்கு மீனை எடுத்து மசாலாவெல்லாம் பரட்டி வச்சுருக்குது புளி. சரிங்களா, இப்போ இந்த புளியை வந்து நம்ம வந்து தண்ணியில் ஊற வச்சிடும். ஓகே ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா இந்த புளி வந்து நம்ம ஊர் நாட்டு புளி இது. ஓகேவா, இங்கே வாங்குற அந்த ஈஸ்டர்ன் புளி அந்த மாதிரி புளியெலாம் கிடையாது, நம்ம ஊரில் இருந்து வந்த புளி இது புளி. ஓகே, இப்போ வந்து வெண்டைக்காயை வந்து வெறுஞ்சட்டியில் போட்டு எடுத்துக்கிடுவோம். ஏன்னு கேட்டால் அந்த பிசுபிசுப்பு அந்த ஒரு மாதிரியே ஜெல் மாதிரியாக இருக்குது தெரியுமா, அந்த ஜெல்லெல்லாம் வந்து போயிடும். இப்படி தூக்கி இப்படி நட்ட வச்சோம்னாக்கா அந்த பாருங்கள் ஜெல்லு தெரியுதா, அந்த ஜெல்லெல்லாம் அது வந்து அந்த சூடு வந்து இழுத்துரும். வெண்டைக்காய் வந்து நம்ம குழம்புல போட்டு சாப்பிடும்போது நமக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். சரியா, சும்மா அப்படி கைநாட்டாக சும்மா இப்படி ஒரு பரட்டு பரட்டி விட்டு வந்தேன். கரண்டி எல்லாம் தேவையில்லை, அவ்வளோதான். ஓகே, இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. இந்த எண்ணெய் வந்து எதுக்காக வேண்டின்னா, நம்ம இந்த பட்டை மிளகாய் இருக்கு பாருங்கள், இந்த பட்டை மிளகாய் வந்து இந்த எண்ணெயில் போட்டு வறுத்து நம்ம வச்சுருக்கக்கூடிய இந்த புளி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த புளி கரைச்சி வச்சதில் போட்டு நல்லா பிசைஞ்சு விடணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு கை அளவுக்கு நான் குண்டு மிளகாய் வத்தல், குண்டு மிளகாய் வத்தல் எடுத்து வச்சுருக்கிறேன், அதை அப்படியே எண்ணெயில் போட்டு எடுத்துக்கிடலாம். மிளகாயை வந்து நல்லா வதக்கி விட்டுருக்கணும், வத்தலை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன்னு தண்ணி இருந்ததுனால பொட்டு 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 பொட்டுன்னு தெரிஞ்சுது அந்த கரண்டியில். ஓகே போதும், இந்த அளவுக்கு இந்த மிளகாய் வந்து இந்த அளவுக்கு வந்து இந்த மிளகாய் காஞ்சாலே போதும். சரியா, எடுத்துட வேண்டியதை பண்ணிட வேண்டியது. ஸோ இந்த இருக்குது பாருங்கள் புளி, இந்த புளியில் வந்து நம்ம போட்டு அதை கரைச்சி விட்டுருவோம். சரியா, இந்த கையை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டீங்கனாக்கா, இது எதுக்குனாக்கா இந்த இது இருக்குது இல்லையா, இந்த குழம்பு இருக்குது இல்லையா, இந்த குழம்புக்கு வந்து முக்கியமான ஃப்ளேவரு இந்த காஞ்ச மிளகாய் தான். இதை போட்டு வறுத்து இந்த மாதிரி வந்து பெருசு பிசைஞ்சு விட்டோம்னாக்கா
நமக்கு டேஸ்ட் வந்து இதுதான் டேஸ்ட்டு சரிங்களா. வேறு தக்காளியாக வெங்காயமாக அதான் இதாக எதுவுமே டேஸ்ட் கிடையாது, அதில் வந்து இது தாங்க டேஸ்ட்டு. ஓகே சரி ஓகே, நல்லா பிசைஞ்சு விட்டாச்சுல. இப்போ நம்ம வந்து குழம்பை வந்து தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம வந்து குழம்பை வந்து தாளிக்க ஆரம்பிச்சிடுவோம். எண்ணெயும் நல்லா சூடாக இருக்குது. இப்போ வந்து கடுகு உளுந்து ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்காயம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை. இந்த ரெண்டையும் போட்டு பதக்கிக்கிறோம். கொஞ்சம் நேரம் வந்து நல்லா வெங்காயம் வந்து வதங்கி வர வரக்கட்டையும் கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணுவோம். ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சுங்க. ஓகே வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இந்த மாதிரி சிவப்பாக வர வரக்கட்டையும் இப்போ நம்ம வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம தக்காளியும் பச்சை மிளகாயும் ஆட் பண்ணி விட்டுருவோம். ஓகேவா, பச்சை மிளகாய் அப்புறம் தக்காளி இப்படி நல்லா வதக்கி விட்டுருவோம். இப்போ வதக்கி விட்டதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னா, நம்ம வெட்டி வச்சுருந்த வெண்டைக்காயும் கத்தரிக்காயும் இதில் போட்டு விட்டுருவோம். வெண்டைக்காய் கத்தரிக்காய் அப்படியே போட்டு வரணும் சுத்தம். இதுக்கு வந்து நான் முன்னாடியே சொன்னேன் வெறும் மிளகாத்தூள் மட்டும்தான். ஓகேவா, மிளகாத்தூள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து எத்தனை ஸ்பூன் சேர்க்குறேன்னு பார்த்துக்கோங்க. ஒரு 3.5 ஸ்பூன். ஓகேவா, 3.5 ஸ்பூன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 கிராம் வருமா, 50 கிராம் இல்லை 25 கிராம் அந்த மாதிரி வரும் நினைக்கிறேன். போட்டு பிரட்டி விட்ருங்க. போட்டு பிரட்டி விட்ருங்க. பிரட்டி விட்டுட்டு நல்லா தக்காளி வெங்காயம் நம்ம அந்த கத்தரிக்காய் இதெல்லாம் வந்து நல்லா மசிஞ்சு வரணும். ஓகேவா, நல்லா மசிஞ்சு வர வரக்காட்டியும் கொஞ்சம் நேரம் விடுங்க. இது வந்து நல்லா கொஞ்சம் காரமாக இருக்கிற காரமாக எங்களுக்கு வேணுன்றதுக்காக வேண்டி நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கிறேன். ஆனால் 3 பேர் எங்கள் நாங்கள் சாப்பிட போகிறோம். ஸோ அதனால் வந்து நாங்கள் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கோம் காரம். உங்களுக்கு வேணும்னாக்கா நீங்கள் 1.5 ஸ்பூனை கம்மி பண்ணி போட்டிங்கனாலே போதும், ஒரு 2 ஸ்பூனுக்கு போட்டிங்கனாலே போதும். ஓகேவா, ஒரு 2 நிமிஷம் மூடி இருக்கட்டும். ஓகே இப்போ வந்து திறந்து பார்த்துடலாம். கீழே வந்து அடி பிடிக்காத அளவுக்கு பார்த்துக்கோங்க. ஓகேவா, கீழே அடி பிடிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களாம் போச்சு, அந்த டேஸ்ட்டு வந்து மாறி போயிடும் வேட்டையன் குழம்புல சரிங்களா. இது எதுக்காக வேண்டி வேட்டையன் குழம்பு வச்சுருக்காங்கனாக்கா, இந்த குழம்பு வச்சோம்னாக்கா நல்லா சாப்பிடலாம். ஓகேவா, அதுக்கிட்ட ஓகே. இப்போ வந்து எல்லாமே நல்லா வெந்துருச்சு. வெந்துருச்சுன்னா அரை இதில் வந்து வேக வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம புளி நான் கரைச்சி வச்சு மிளகாய் வந்து இது பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, அதை வந்து இப்போ நம்ம ஊற்றிடுவோம் அதில். ஓகேவா, ஊற்றி அப்படியே உடனே மூடி வச்சிட வேண்டியது. ஓகே, இதில் நமக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி தேவைன்னா தண்ணி ஊற்றிக்கிற வேண்டியது.
என்ன ப்ரோ இது என்ன ரசம் மாதிரியா வைக்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இந்த குழம்பே வந்து ரசம் மாதிரி தான் வரும். ஓகேவா, இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஊரில் வந்து சுட்டு புளின்னு சொல்லுவாங்க. ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் வந்து சிட்டிக்குள்ளாம் வந்து இதுக்கு பேர் வந்து சுட்டு புளி. சரியா, இப்போ எங்கள் ஊர்லலாம் இதுக்கு பேர் வந்து சுட்டு பிணைஞ்ச ஆணம். என்னது சுட்டு பிணைஞ்ச ஆணம், நல்லா கிண்டி விட்ருவோம். நல்லா இது பண்ணி விட்டாத அந்த மசாலா அந்த புளித்தண்ணி எல்லாமே போயிட்டு அதை வந்து சேரும். ஓகேவா, ஓகே. இப்போ மூடி வச்சிட வேண்டியதை நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போது நம்ம வந்து மூடி வச்சுருந்த அந்த குழம்பு திறந்துருவோமா, நல்லா பொங்கி வந்துக்கிட்டு இருக்குது, நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்குது. அப்படியே கரண்டியை விட்டு கிண்டி விட்டு வேண்டியது. மனம் தூக்குது, செம்மையாக இருக்குதுங்க, நல்லா இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படியே கொதிக்கிட்டு கொதிச்சதுக்கப்புறம் மீனை போட்டுடலாம். மீனெல்லாம் வெட்டி ரெடியாக இருக்குது, அப்படியே தூக்கி இதில் போட்டுற வேண்டியதுதான். சரி, ஓகே. இப்போ மீனை நம்ம வந்து மெது மெதுவாக எடுத்து போட்டுருவோம். பிஸ்மில்லா. மீன் வந்து கொஞ்சம் ஒரு இதாகவே இருக்குது, சரியில்லாத மீனை வந்து மன்சூர் வாங்கிட்டு வந்திருக்காப்புல, என்ன பண்ணுறது. சரி, ஓகே, அவருக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் போல. வீடியோ மன்சூரும் பார்த்துக்கிட்டு இருப்பார். இப்போ இந்த குழம்புல வந்து உப்பு இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். ஓகேவா, இப்போ நான் வந்து முன்னாடி வந்து வேறு ஒரு கரண்டி வச்சுருந்தேன், இப்போ வேறு கரண்டி வச்சுருக்கிறேன். இப்போ இந்த கரண்டி எதுக்குனாக்கா, மீன் நம்ம உள்ளே போட்டிருக்கோம் இல்லையா, புளிக்கரண்டி போட்டால் மீன் உடஞ்சிடும். ஸோ இந்த கரண்டினா மீன் உடையாமல் நம்ம வந்து பார்த்துக்கலாம். பார்த்தீங்களா, அதுக்கு தான் வந்து இந்த கரண்டி யூஸ் பண்ணது. உப்பு வந்து கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். புளிப்பு காரமெல்லாம் ஓகே, கொஞ்சம் உப்பு வந்து கொஞ்சம் குறைவாக இருக்குது. உப்பு நம்ம வந்து போட்டுக்க வேண்டிய, ஓகே. இன்னும் கொஞ்சம் உப்பு குறைவாக இருக்குது. முதலாளி, நாம் போட்ட கத்தரிக்காய் இருக்குது, நாம் போட்ட வெண்டைக்காய் இருக்குது, நாம் போட்ட இது என்ன மிளகாய் இருக்குது, ஆனால் உப்பு மட்டுங்க ஆனால் முதலாளி அப்படின்ற கதையாக போயிடாமல் கரெக்டாக பார்த்து உப்பு போட்டுக்கணும். ஓகேதான், ஓகே, சூப்பர். ஓகே, இப்போ நான் வந்து சாப்பாடை போட்டு சாப்பிட போகிறேன். இஸ் வெள்ளை சோறு வந்திருக்குது வீட்டில் இருந்து, ஆனால் கொஞ்சம் வேகமாக வந்திருக்குதுங்க. அரிசியாக தான் இருக்குது, அரிசியானால் கொஞ்சம் நல்லா வந்து சாஃப்டாக வேக விடலை சோறை. சரி, என்ன பண்ணுறது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்னு இல்லை, வேறு வழி இல்லையே. இங்கே இருக்குது, தக்க 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 தான் இருக்குது. அப்புறம் மீன் பொறிச்ச மீன் அங்கே இருக்குது. ஸோ மத்தி மீனுமே பொறிச்சது. வேட்டையன் குழம்பு. இந்த வேட்டையன் குழம்பு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தண்ணியாக தாங்க இருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த குழம்பு வந்து அந்த காலத்தில் வந்து எதுக்காக வேண்டி செஞ்சுருக்காங்கன்னா, நம்ம கடலுக்கு போயிட்டு வந்து அவசர அவசரமாக நம்ம மசாலா எடுத்து அரைச்சி வச்சு பண்ண முடியாது அப்படின்றதுக்காக வேண்டி இந்த வேட்டையன் குழம்பு. சரிங்களா, இருக்கிற அந்த கத்தரிக்காய் வெண்டைக்காய் போட்டு நம்ம இந்த மாதிரி வந்து ஒரு எமர்ஜென்சிக்கு செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். சரிங்களா, இதுக்கு வந்து நல்லா நிறைய ஊற்றிக்கிறணும், ஏன்னா இது வந்து மசாலா மாதிரிய மசாலா குழம்பு மாதிரியே இருக்குது, அதில் ரசம் மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் ஓகேவா, நான் எடுத்துக்கிறேன். ஓகே, பாய்கிட்ட கேட்பேன். பாய், எப்படி பாய் இருக்குது குழம்பு? சூப்பராக இருக்கு. ஓகே, சூப்பராக இருக்குதான். ஓகே, இப்போ ஐயோ ஊருகா, இப்போது பொரிச்ச மீன். ஓகேவா, ஒரு ரெண்டு பொரிச்ச மீன். பொரிச்ச மீனுமே வேறு லெவலுங்க, அமோகமாக இருக்கும். சரியா, சரி, ஓகே, சாப்பிட்றோம். அடாடா, அருமையோ அருமை. அப்புறம் மீன், மீன் சூப்பர். இப்போ பொரிச்ச மீன்,
பொரிச்ச மீன் ஆவி பறக்குது பாருங்க. அருமை. ஓகே.